வந்துச்சா? கால் வலிக்குதுன்னு மாத்திரை போட்டிருக்காங்க, தூங்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இன்னி வரைக்கும் அவன் ஆசைப்பட்டு நம்ம கிட்ட கேட்ட விஷயத்த நம்ம மறுத்ததே இல்லை. ஆனா இப்போ என்ன சொல்லுதுக்கு அந்த பாச பறவைக? அப்படி சொல்லுட என் பேராண்டி. ஆமா, எங்க ஒட்டு கேட்கணுமோ அங்க காதை வச்சு ஒட்டு கேட்காத. நாங்க இங்க பேசிருக்கேன், ஒட்டு கேளு. அட கூறு கட்ட இருக்கா, உனக்காக தாண்டா இந்த வீடு பூரா காதை ஒட்ட வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க. என்னடா பாக்குற? ஏ சுப்பு, உன் மாமனார மாமியாலும் ஓயிற மாதிரி தெரியலடா. உன் திட்டத்துல ஒரு வண்டி மண்ணா அள்ளி போடுற மாதிரி தான் தெரியுது. ஆமாத்தா, எடுத்தோட இப்படி விளங்காத மாதிரி பேசினா எப்படி? உள்ளது தாண்டா, இந்த பாரு பிரசாத்த, உன் மாமியா இப்படி பாக்குறதண்ண, அப்படி பாக்குறதண்ண பாத்துட்டு நேரம் உன் மாமிகிட்ட போய் அவன் பாவம் அவன் பாவான்ட்டு ஓதுறது என்ன? அதுக்கு உன் மாமியா சரியா சொன்ன சரியா சொன்னன்னு அவர் மண்டை ஆடுறது என்ன? அம்மத்தா, நீ என்ன சொல்ற? நான் சொல்றத விடுற. ஏ சுப்பு, உன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் பிரசாத்து மேல இறக்கம் பொத்துக்கிட்டு ஊத்துதுடா. இது நல்லதுக்கு இல்ல. இங்க பாரு, அவன் கேட்டு நம்ம எதையுமே மறத்தது இல்ல. இத மறத்துட்டமேனு ஊழை விடுறாங்கடா. என்னம்மத்தா, என் தலையில நீ கொண்டு வைக்கிறியா? ஆமாடா, வேணும்னா உன் பொண்டாட்டிய கேளு. ஆமாங்க, என் அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல. எந்த விஷயத்திலும் பிரசாத் சொன்ன எதையும் நான் மறுத்தது இல்ல. இப்ப இதெல்லாம் மறுக்க வேண்டியதா போயிடுச்சேன்னு எப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு? ஏண்டி, நான் தெரியாம தான் கேட்கறேன். இவன் மாட்டுக்கு எழுச்சி பத்து மகாரோட பேத்தி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னானே, இவங்க பொண்ணு கட்டு போயிருவாங்களா? ஏண்டி புழுகருக்கு ஒரு அளவு வேணாமா? ஏண்டா சுப்பு, எலியோ பூனையோ எவ்வளவு கட்டுனா உனக்கு என்ன? அவன் தாலிய கட்டி பொண்ணுன்னு இங்க ஒண்ணு கூட்டிட்டு வந்தா உன் பாய் படுக்க வெளியாதான். அத யோசிக்க. ஏண்டி உப்பாங்க அம்மா முடிவை என்னதான் நினைச்சிருக்காங்க? என்ன பண்றது? இத விட கூடாது, கேட்டே ஆகணும். வாடி. என்னமாமா, என்னமோ இடி விழுந்த மாதிரி இவ்வளவு சோகமா உட்கார்ந்துருக்கீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்பிள, நினைக்கவே கஷ்டமா இருக்கு. ஏமாமா, எந்த சின்னன்னு ஏன் ஊச்சி மண்டையில சுருங்குது, ஓம் ஊச்சி மண்டையில டர்ருங்குதுன்னு ஒரு டான்ஸ் போட வேண்டியதானே? என்ன மாப்பிள இது, நாங்களே கவலையில இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்களே. இப்ப உங்க கவலை என்ன? எப்பரா பிரசாத்துக்கு மகாவை கட்டி வைக்கணுங்கிறதானே? ஏன் இப்படி சாக்காகிறீங்க? பிரசாத் தான் மகா கூட சேர்த்து வைக்கணும், அதானே உங்க கவலை? இல்ல மாப்பிள, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. மாமா, எனக்கு உங்க மேல இந்த நம்பிக்கையே போச்சு. இது பாருங்க மாப்பிள, உள்ள பிரசாத் தூங்கிக்கிட்டு இருக்கான். எதுக்கு? ஆமா, என் மாமா படித்தவர், நல்லவர், வல்லவர், நாலு பழக்கம் அப்படி இப்படி இல்லாதவர், கொள்கை கொண்ட ஆசா எடுத்த முடிவுடையும் கொண்ட கொள்கையிலையும் சரியா இருப்பாரு. மாப்பிள, நீங்க என்ன சொல்றீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன மாமா பேசிட்டே வரல, ஃப்ளோ இடிக்கும்ல, திடீர்னு கட்டை போட்ட என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் நல்லவர் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடா ஊழத்தனம் அழுதுட்டு இருக்கீங்க? என்னது ஊழத்தனமா? ஆமா, கல்யாணம் வேணா கல்லு மனசவள இருக்கணும். என் மயம் அதை கேட்டா இதை கேட்டா வாங்கி தர முடியும் சொல்லி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏங்க, அவன் என்ன லட்டா பூந்தியா கேட்டா கடை கோடி போய் காக்கல அரைக்கல வாங்கிட்டு வர்றக்கு? அவன் சனினை கட்டி வைங்கிறான். அந்த சனினை கட்டி நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துலயும் ஊர்ல இருக்கா? மாமா, அவன்கிட்ட அழுதெல்லாம் காரியமே சாதிக்க முடியாது. ஒரே போடு, மகா உனக்கு இல்ல, வேற என்ன வேணும் கேளு, வாங்கி தரேன்னு சொல்லிருங்க. வெட்டுன்னு துண்டன பேசி பண்ணுமாமா. நீங்க அழுகிறத பார்த்துட்டு அவனும் கூட சேர்ந்து ஊழிடுவான். அதுக்கப்புறம் ஐயோ மகனே நீ அழுகிறியாடா, மகா கருத்தைய தாலி கட்டுன்னு கொலா ஓடுவீங்க. அப்புறம் நம்ம குடும்பமே சேர்ந்து. என்ன மாப்பிள இப்படி எல்லாம் பண்றீங்க? பண்ண வைக்கிறீங்க மாமா, பண்ண வைக்கிறீங்க. பிரசாத் இந்த குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது, கடைசி வரைக்கும் போயிடக்கூடாது. உங்க மகனாவே இருக்குன்னு நினைச்சு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே ஃபீல் பண்ணி கெடுத்தீங்க போல இருக்க. நல்லா இருக்கு மாமா, நியாயம் நல்லா இருக்கு. இதை இப்படி விட்டனா எல்லாம் மீறி போயிடும். இருங்க வர்றேன். மாமா இப்படி வாங்க, இப்படி வாங்க, வாங்க. சத்தியம் பண்ணுங்க மாமா.
சத்தியமா? ஆமா, இனிமே அழுக மாட்டேன், இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சத்தியம் பண்ணுங்க. இதுக்கே மாமி இவ்வளவு பேர் ஜெர்க் கொடுக்குறீங்க, சத்தியம் பண்ணுங்க. கல்யாண நாள்ல இருந்து இப்படிதான பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சத்தியம் பண்ணுங்க மாமா. மாமா இத புடிங்க, மாமா இத புடிங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏ விழுந்து ஆசீர்வாதம் விழு. நல்லா இருக்கு மாமா, அப்படியே விபூதி பூசி விடுங்க மாமா. நம்ம குடும்ப விருத்தியானு சொல்லி நம்ம முக்கு பிள்ளையாருக்கு மூணு செதற உடைச்சு வந்தேன். அப்பா அந்த தட்டை எங்கிட்ட கொடுங்க, இதை கொண்டு போய் உள்ள வச்சிருமா. நீங்களும் அம்மாவும் உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏமாப்ல அதான் பேச நாய் போச்சுல, அப்புறம் என்ன உட்காந்து பேசுறது, நின்ன மணிக்க பேசுவோம். அப்பா உட்காருங்க. மாமா என்ன யோசிச்சிருக்கீங்க, அதான் மாப்பிள்ள உட்கார சொல்ல, உட்காருங்க உட்காருங்க. ஏ உட்காருங்க அம்மா, உட்காரு. மகாவை பத்தி தான்ப்பா, என்னமாமா தலையை தொங்க போட்டிருக்கீங்க? மாமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சரி நீ பேசுமாப்ள. அப்பா குறி கேட்டோம், ஜோசியம் பார்த்தோம், நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை இல்லை. மகாவை வேண்டான்னு சொல்றதுக்கு வேற என்ன காரணம் சொல்லுங்க. என்னமாமா அமைதியா இருக்கீங்க, கேக்குறாப்ல சொல்லுங்க. சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. மாமா என்னமாப்ள சவுண்ட கொடுக்குற, இப்ப என்ன சொல்றேன்னு எது சவுண்ட் கொடுக்குற? நேத்து ராத்திரி இதுதானே சொன்னா, ஒத்து வரான்னு சொன்னோம்ல, கேக்கணும்ல. மாமா மகாவை பார்க்க போகும்போது கோயில பூ போட்டு பார்த்தோம், நல்லா தானே வந்துச்சு? அதேதான் மாப்பிள சொல்ற, பூ போட்டு பார்த்தோன்னே ஹம் சரி சரி தலையாட்டீங்கள, இப்ப குறி பார்த்துட்டு வேணாம்னு சொல்றேன், வேணாம் வேணாம் தலையாட்டு. ஆமாப்பா குறி கேட்டப்போ இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்காது, பொண்ணுக்கு நேரம் சரியில்லை, மேல பேசினா மாப்பிளைக்கு சகுன தடை ஏதாவது ஏற்படும்னு சொன்னாங்க. காட்டுச்சு ரத்த வாந்தி எடுத்தானே. இது கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு பயமா இருக்கு பிரசாத், இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. மாப்பிள அதான் காரணத்தை சொல்லிட்டாங்கள, போதுமா? ஆமா பிரசாத் இப்ப நேரம் சரியில்லை, இந்த கல்யாணம் வேண்டாமே. என்னப்பா நீங்களும் அம்மாவும் காரணம் சொல்றீங்க, சரி அதை ஏன் தலைய குனிஞ்சுக்கிட்டு சொல்லணும்? என் முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லலாமே. ஆமா என்ன பார்த்து சொல்லுங்க, ஏ கண்ணை பார்த்து சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களா? அப்பா அம்மா சொல்லுங்கம்மா. போறேன் போய் எல்லா துணிமணியும் எடுத்து கிளம்பு, இன்னையோட இந்த வீட்டோட சங்காதத்தை முடிச்சுக்கிறான் போ. அதானே இந்த வீட்டு மூத்த மருமகனுக்கு உன் மயன் நல்ல மதியாரி கொடுக்கறாத்தா. ஏய் சொல்றல நீ கிளம்புறே, நான் கிளம்புவா பிரசாத் சொல்றேல்ல, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது. என்ன அப்படி உனக்கு பிடிவாதோ? பாரு அம்மா அப்பா நாங்க வேணும்னா எங்க பேச்சு கேளு, இல்லன்னா இல்லன்னா எங்களுக்கு கேள்வி தள்ளி இறைச்சு விட்டுட்டு அந்த மகாவே என்ன கட்டிக்கிறான். இல்ல பிரசாத் இப்பதான் எங்களுக்கு பயமா இருக்கு, மாப்பிள்ள பேசுறாரு இல்ல நீ பேசுறேங்கிறதுக்காகவும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்து மேல இவ்வளவு பிடிப்போட இருக்கே, கல்யாணம் ஆயிட்டா
பிரசாத், சாகர வரைக்கும் நீ எங்க மகனா, எங்க மகனா மட்டும் இருக்கணும்டா. அம்மா, நான் சாகர வரைக்கும் உங்க மகன் தான். இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்க இல்லனா நான் வெறும் பிண்டம்மா. அம்மா, உங்க மகனா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உசுர் இந்த உடம்புல இருக்கும்மா. இப்ப என்னம்மா, மகாவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அவ்வளவுதானே? சரிப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கல பண்ணிக்கல. அதுக்காக எள்ளு தண்ணி அது இதுன்னெல்லாம் சொல்லி என் உசுர அறு தெரிஞ்சிடாதீங்கம்மா. இத பாருங்கம்மா, எனக்கு நீங்க அப்பா தங்கச்சி இவங்கெல்லாம் தான் முக்கியம். நீங்க எல்லாம் தான் முக்கியம். எங்கிட்ட இந்த ஊர் உலகம் வேணுமா இல்லை உங்க அப்பா அம்மா வேணுமான்னு கேட்டா நான் உங்களை தான் சொல்லுவேன். எனக்கு இந்த ஊர் உலகம் சொத்து பத்து எல்லாமே நீங்க தானம்மா. உங்க உறவை அறுத்தறிஞ்சிட்டு வான்னு சொன்னா இந்த உடம்பு செத்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகாதும்மா. எனக்கு நீங்க தான் முக்கியம். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா, பேசாதீங்க. அப்பா பண்ணிட்டமா.